மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய தலைவர்களே, அரங்கில் நிறைந்திருக்கும் இன உணர்வாளர்களே, மாணவ கண்மணிகளே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடகத் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமுருகன் காந்தி இங்கே உரையாற்றிய பொழுது, அனிதா எங்கள் குல தெய்வம் என்று சொல்லிவிட்டு போனார். அந்த சொற்றொடரில் தமிழர்களின் 3000 ஆண்டு மரபின் வேர் இருக்கிறது. தமிழர்களுக்கு கடவுள் இல்லை, தெய்வம் உண்டு. தெய்வம் என்பது கற்பனை அன்று, தெய்வம் என்பது கொண்டுகூட்டிய பொருள் அன்று. கடவுள் என்பது கற்பனை, தெய்வம் என்பது இறந்த காலத்தின் நிஜம். யார் உங்கள் முன்னோர்களோ, யார் உங்கள் குடிகாக்க களப்பலியானவர்களோ, யார் இந்த மண் காக்க தங்களை பலியிட்டு கொண்டவர்களோ, யார் இந்த நாகரிகத்தின் மரபு காக்க தங்களை தாங்களே சிதைத்து கொண்டவர்களோ, வீரர்களோ, கழுத்தறுபட்டவர்களோ, மார்பில் வேல் தாங்கி செத்தவர்களோ, அவர்களைத்தான் தமிழர்கள் நடுகல்லாக்கி தெய்வங்களாக்கி வைத்தார்கள். அந்த வகையில் நவீன நூற்றாண்டின் தெய்வம் என்று இந்த சிறுபெண்ணை நாம் கொண்டாடலாம் என்று நான் இந்த மண்ணுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கல்விக்கு தெய்வம் சரஸ்வதி என்று நீண்ட காலமாக கற்பிக்கப்பட்டு வந்தது. அந்த சரஸ்வதி வெண்டாமரையின் மீது வீற்றிருந்து வீணை வாசித்தாள் என்பது தொன்மம். நான் இப்போது சொல்கிறேன், வெண்டாமரையின் மீது வீற்றிருந்து வீணை வாசித்தவள் என்று கற்பிக்கப்பட்டவள் சரஸ்வதி. அவள் கல்வி தெய்வம் என்று பிம்பப்படுத்தப்பட்டவள். ஆனால் தாமரையின் மீது நின்று வீணை வாசித்தவள் அல்ல அனிதா, தீயின் நடுவில் நின்று சங்கு வாசித்தவள் இந்த அனிதா. அதனால்தான் இவளை நவீன கல்வி தெய்வத்தின் ஒருத்தியாக நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விழைகிறேன். இது இன்று நாம் சொல்வது மிகையான கூற்றாக இருந்தாலும், எதிர்காலத்தில் தமிழர்களின் புதிய கல்வி முறை கட்டமைக்கப்படுகிற பொழுது இந்த வரிசையில் இவள் நிற்பாள் என்ற உறுதியை இந்த மாநாடு நமக்கு வழங்குகிறது. என் அருமை இயக்குனர் கௌதமனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கௌதமன், நீங்கள் செய்திருப்பது எளிய பணி அல்ல, வலிய பணி. தமிழர்கள் ஒரே மாதிரி சிந்திப்பது அபூர்வம். ஒரே மாதிரி சிந்திப்பவன் ரெண்டு பேர் சந்திப்பது அபூர்வம். ஆனால் ஒரே மாதிரி சிந்திக்கிற 1000 பேர்களை ஒரு கூடையின்கள் கொண்டு வந்து சேர்த்த ஆற்றல் கௌதமனுக்கு இருக்கிறது. கௌதமனை ஒரு திரைப்பட இயக்குநராகத்தான் நான் அறிவேன். திரைப்படத்தை இயக்குவது மட்டுமே என் பணி அல்ல. நெறி மாறி போனால் இந்த சமூகத்தை இயக்குவதும் என் பணி என்று கௌதமன் முன்னிற்பதை நான் வழிமொழிகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு என்பது சாத்தியமா, நிரந்தர விலக்கு என்பது சாத்தியமா என்ற கேள்வி சில பேரால் முன்வைக்கப்படுகிறது. ஏன் சாத்தியமில்லை என்ற பதிலைத்தான் இந்த மாநாடு முன்வைக்கிறது. ஏன் சாத்தியமில்லை என்றால், அது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. இந்திய பெருஞ்சட்டம், மத்திய அரசின் முடிவு. இதனால் இதற்கு விலக்கு கிடைக்காது, விலக்கு பெறுவது சாத்தியமில்லை என்று அவநம்பிக்கையின் குரல்கள் அறிவுஜீவிகளின் பெயரால் ஆங்காங்கே எழுப்பப்படுகின்றன. அதை நாம் மறுக்கலாம், தர்க்க ரீதியாக மறுக்கலாம். ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.
இந்த மேடையில் இருக்கிற பெருமக்கள் எல்லாம் அறிவாளிகள். இவர்கள் பேசுவதை நான் தொலைக்காட்சியிலும் பார்க்கிறேன், மேடைகளிலும் கேட்கிறேன், பத்திரிகைகளிலும் வாசிக்கிறேன். இனி வருகிற தமிழன் ஏமாந்து போக மாட்டார் என்பதற்கு இவர்களெல்லாம் எடுத்துக்காட்டுகள். இனிமேல் ஒரு பொது மன்றத்தில் ஒரு ஒலிபெருக்கிக்கு முன்னால் வந்து நின்று ஒருவன் பேசுகிற போது தர்க்கம் இல்லாமல் பேசுகிறவனை சமூகம் நிராகரிக்க பழக வேண்டும். தர்க்கத்தோடு பேசுகிறவன், உரிமையோடு பேசுகிறவன், அந்த உரிமைக்கு உண்மையோடு பேசுகிறவன், இவன் மட்டும்தான் இனிமேல் தமிழ் சமூகத்தின் தேவை என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் விதிவிலக்கு இல்லை? விதிவிலக்கு இல்லாத விதி என்று ஒன்று உண்டா? எல்லா மனிதனும் 10 மாதம் என்பது விதி. நெப்போலியன் தன் தாயின் வயிற்றில் 12 மாதம் இருந்தவர் என்பது விதிவிலக்கு. எந்த பறவையும் மழையில் நனையும் என்பது விதி. 2 துளிகளுக்கு மத்தியில் நனையாமல் பறக்கக்கூடிய விதிவிலக்கு உள்ளது கொசு. பகல் சரிபாதி, இரவு சரிபாதி என்பது விதி. சில துருவ பிரதேசங்களில் 24 மணி நேரமும் பகல் என்பது விதி, விதிவிலக்கு. எல்லா நதிகளும் கடலுக்குள் புகுகிற போது உப்பாகிவிடும் என்பது விதி. அமேசான் நதி தன் வீரியத்தால் வீச்சால் கடலுக்குள் நுழைகிற போது 3 கிலோமீட்டர் கடலை பிளந்து கொண்டு நறுநீராகவே பாய்கிறது என்பது விதிவிலக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் விதிவிலக்கு இருக்கிற போது இந்த நீட் தேர்வு என்பதற்கு மட்டும் விதிவிலக்கு வாராது என்பதற்கு என்ன தடை? இந்த நேரத்தில் ஆசிரியர் வீரமணி அவர்களின் கூற்றை இந்த மன்றத்தில் நான் முன்மொழிவது எனது கடமையாகிறது. மிக அழகாக அவர் வாதிட்டார். சட்ட ரீதியாக, தர்க்க ரீதியாக அவர் வாதிட்டார். ஏன் விதிவிலக்கு பெறக்கூடாது? 69% இடஒதுக்கீடு என்பதை 50% என்று உச்ச நீதிமன்றம் விதியை மாற்றியது. ஆமா, 69% இடஒதுக்கீடு பெற்றதற்கு எத்தனை எத்தனை ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, எத்தனை எத்தனை போராட்டங்கள், எத்தனை எத்தனை வேர்வைகள், கண்ணீர்கள், உடல்கள், எலும்புகள் நொறுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 50% இடஒதுக்கீடு என்பது உச்சநீதிமன்றம் சொன்னவுடன் முடிந்து போய்விட்டது, உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. இதுதான் தமிழரின் தலையெழுத்து. உச்சநீதிமன்றமே தன்னுடைய கோலால் எழுதிவிட்டது, அதனால் ஓய்ந்து போவோம் என்று இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளாலும் அது நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு 69% விதிவிலக்கு பெற்றது நாம் தான். இந்த விதிவிலக்கு நீட்டுக்கு மட்டும் ஏன் இருக்காது என்பதுதான் கேள்வி. இந்த நீட்டு என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட கல்வி உரிமையின் மீது தொடுக்கப்பட்ட மறுபோர். கல்வி மறுக்கப்பட்டவன் தான் எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டிருக்கிறான். வேதத்தை கேட்டவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று என்பது தமிழன் மீது தொடுக்கப்பட்ட ஒடுக்குமுறை. நல்ல வேளை நாம் தப்பித்தோம். ஒடுக்குமுறை தமிழ்நாட்டில் கல்வி என்பது மதவெளிப்பட்டு கிறிஸ்தவர்கள் மட்டும் தமிழ்நாட்டுக்குள் வந்திருக்காவிட்டால் தமிழ்நாட்டில் கல்வி என்பது பொது உடைமையாக இருக்காது. மதவெளிப்பட்டுதான் இருந்தது. மதம், எல்லாமே மதம்தான். கிறிஸ்தவர்கள் வந்த பிறகு கல்வியை பொது உடைமை செய்தார்கள். இதை வந்து மறுக்கவே முடியாது. அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை இந்த இடத்தில் நின்று கொண்டு நான் வணங்குகிறேன், அது உண்மை. அவர்கள் தான் இந்த மதத்தை பிரித்து கொண்டு வந்து பொதுவெளிக்கு கொண்டு வந்தார்கள், ஒடுக்கப்பட்டவனுக்கும் கொண்டு வந்தார்கள். இந்த உரிமையை மீண்டும் நான் இழப்பது என்பது எந்த வகையில் நியாயம் என்று சொல்றேன். 12வது வகுப்பு வரைக்கும் ஒரு மாணவன் மாணவி படிக்கிறாள், அதுக்கு பிறகு நீட் தேர்வு வைக்கிறீங்க. இந்த நீட் தேர்வு என்ன சொல்கிறது? பள்ளி இறுதி தேர்வு வரைக்கும் ஒருத்தி எழுதிய
மொத்த கல்வியையும் அது நிராகரிக்கிறதா? அவநம்பிக்கையா? நீங்க சொன்ன கல்வி திட்டம் தானப்பா, உங்க சிலபஸ் தானே, உங்க பிள்ளைகள் தானே. 12வது வகுப்பு வரைக்கும் படித்த கல்வியை நீங்கள் ஏன் நிராகரிக்கிறீர்கள்? உங்கள் கல்வியின் மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? உங்கள் கல்வியின் மீதே நீங்கள் எழுப்பப்பட்ட அவநம்பிக்கை தீர்மானமா என்ற கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. இந்த மன்றத்துக்கு நான் ஒரு தகவல் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த தகவல் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு தகவலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் நீட்டி முழக்க விரும்பவில்லை. இந்த மேடையில் பேசிய பெருமக்களை எல்லாம் நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். ஒன்று மட்டும் தெரிகிறது, தமிழ்நாட்டில் தலைமை பண்பு கூடிக்கொண்டே வருகிறது. யாரும் கற்பனையில் இந்த மேடையில் பேசுவதற்கு ஒரு பெரிய அறிவு துணிச்சல் வேண்டும். இந்த மேடை சாதாரணமான மேடை அல்ல. இந்த மேடையில் பேசுவதற்கு ஒரு ஞான செருக்கு வேண்டும். கல்வி தெளிவு இல்லாதவன் இந்த மேடையில் நிற்க முடியாது. கல்வி தெளிவு இல்லாதவன் இந்த சபைக்கு வரவே முடியாது. ரொம்ப நல்லா பேசுற எல்லாரும், நான் நிறைய கற்றுக்கொண்டேன். ஒரு மேடைக்கு நான் போகிற பொழுது கற்றுக் கொடுக்க போகிறேன் என்ற செருக்கோடு நான் ஒரு நாளும் போவதில்லை. நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம்? கற்றது கையளவு. என்ன தெரியும் நமக்கு? கொஞ்சம் தெரியும். அதாவது நம்ம நாலேஜ் எல்லாம் ஃபீட் பண்ண நாலேஜ் தான். கொஞ்சம் கொஞ்சம் நம் சமூகம் கொடுத்தது, வாழ்வு கொடுத்தது, மொழி கொடுத்தது. நாம் கற்றது மிக மிக குறைவு. கொஞ்சம் வெளியே போனால், கொஞ்சம் நகர்ந்து பார்த்தால், அதாவது பூமியை முழுதாக பார்க்க வேண்டும் என்றால் வானத்திலிருந்து பார்க்க வேண்டும். உன்னுடைய அறிவு என்ன என்பது தெரிந்து கொள்வதற்கு அறிவுக்கு வெளியே இருந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் குறைவு என்று தெரிகிறது. நான் கற்றுக்கொள்ள வந்தேன் உங்களிடத்தில் ஒரு செய்தி. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் டெல்லிக்கு கடிதம் எழுதுகிறார், எங்கள் மாநிலத்துக்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு கொடுங்கள். ஏன் என்று கேட்கிறார்கள். 98 விழுக்காட்டு மாணவர்கள் எங்கள் மாநில மொழியில் படித்தவர்கள், அவர்களுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்படி கேட்டவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் இன்று பிரதமராகிவிட்டார். மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு முடிவு, இந்தியாவுக்கே தலைமை அமைச்சரான பிறகு ஒரு முடிவு. இந்த முரண்பாடு எங்களுக்கு விளங்கவில்லை. இந்த மாநாடு வெற்றிகரமான மாநாடு. இது கௌதமன் என்ற ஒரு தனி மனிதனுக்கு கிடைத்த வெற்றி அல்ல, இந்த மாநாட்டின் நோக்கத்திற்கு கிடைத்த வெற்றி. ஆனால் கௌதமன் உங்களுக்கு ஒரு வார்த்தை, இந்த மேடையில் இருக்கிற பெருமக்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை. இங்கே வந்திருக்கிற இந்த சபையை நான் பார்க்கிறேன். இந்த சபையை பார்க்கிற போது உங்களுக்கெல்லாம் இந்த நீட் தேர்வின் விலக்கை பற்றி தனியாக உபதேசிக்க வேண்டிய நிலையில் நீங்கள் இல்லை. நீங்கள் ஏற்கனவே அறிவாளிகள், கற்றவர்கள், தெளிவுமிக்கவர்கள். எனக்கு தேவையெல்லாம் இது அல்ல. படித்தவனுக்கு படித்தவனே சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு கால விரயம். நமக்கு நாமே போராடி கொண்டிருப்பதும், நம்முடைய எண்ணங்களை நாமே பகிர்ந்து கொண்டிருப்பதும் என்பதும் நம்முடைய ஆயுளில் ஒரு இழப்பு. நாம் செய்ய வேண்டிய இந்த அறிவாளிகள், நீங்கள் ஒரு அறிவாளிகள், இந்த ரெண்டு அறிவாளிகளும் சேர்ந்து பாமர மக்களுக்கு இந்த விஷயத்தை உணர்த்தினால் மட்டும்தான் தமிழர்களுக்கு உணர்வு கிடைக்கும். தமிழர்கள் மெல்ல மெல்ல எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தொகை அடிப்படையில் நிதி வழங்கப்படுவது என்பதே ஒரு சுரண்டல். குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை தென் மாநிலங்களும் தமிழ்நாடும் பின்பற்றிய அளவுக்கு வட மாநிலங்கள் பின்பற்றினவா என்பது மிகப்பெரிய கேள்வி. அப்படி பார்த்தால் திட்டவட்டமாக கட்டுப்பாடோடு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை பின்பற்றி மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்திருக்கிற தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கூடுதல் நிதி அல்லவா ஒதுக்க வேண்டும்? அரசாங்க திட்டத்தை அமல்படுத்தியதற்காக சூழ்ச்சி செய்து நம் மக்கள் தொகையை குறைத்து விட்ட பிறகு
நிதியை குறைப்பது என்ன நியாயம்? இப்படி ஒவ்வொரு விஷயமாக இப்போது நீட் தேர்வு என்பது இன்று விதைக்கப்படுகிற இந்த விதை நாளைக்கே முளைக்காத தோழர்களே, இது விஷவித்து. இந்த வித்து முளைப்பதற்கு 20 ஆண்டுகள் ஆகும். முளைக்கும் போதே விருட்சமாக முளைக்கிற வித்து இது, செடியாக விளைக்காது. இப்படி ஒவ்வொரு உரிமையையும் நீங்கள் கண்போல் காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கான விழிப்பு மாநாடாக இந்த மாநாடு திகழ்வதாக நினைக்கிறேன். எனக்கு முன்னால் உரையாற்றிய வழக்கறிஞர் அருள்மொழி ஒன்று சொன்னார். அவர் பாட்டுக்கு பாட்டு எழுதி கொண்டிருந்தார், விருது வாங்கி கொண்டிருந்தார். அது வழக்கறிஞர், அவர் பொய் சொல்வதில்லை, உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறார். அவர் பாட்டுக்கு விருது வாங்கி கொண்டிருந்தார். உண்மைதான், நான் பாட்டுக்குத்தான் விருது வாங்கி கொண்டிருந்தேன். நான் சொல்ல வருவது ஒன்றுதான், உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு 100 பேர் இருக்கிறீர்கள், விருதுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒருவனாவது இருக்க வேண்டாமா? உரிமைகளை மீட்டெடுப்பது எவ்வளவு தமிழனின் தேவையோ, விருதுகளை மீட்டெடுப்பதும் தமிழினத்திற்கு அவ்வளவு பெரிய தேவை. அதையும் நாம் மீட்டெடுப்போம், இதையும் மீட்டெடுப்போம். வாழ்க இந்த மாநாட்டை வழிநடத்தியவர்கள், வெல்க இந்த மாநாட்டின் எண்ணங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.